சென்னை துறைப்பாக்கம் குமரன்குடில் குடியிருப்பு அருகே துர்நாற்றம் வீசிய சூட்கேஸ் ஒன்று கிடந்துள்ளது அதில் இருந்து ரத்தம் வழுந்தோடியதால் அங்கிருந்த பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் சூட்கேஸை திறந்து பார்த்தபோது அதில் பெண் ஒருவரின் உடலை துண்டு துண்டாக வெட்டி அடைக்கப்பட்டிருந்தது போலீசார் விசாரணையின் போது சென்னை மாதவரத்தைச் சேர்ந்த முப்பத்திரெண்டு வயதான தீபா என்ற பெண்ணை கொலை செய்திருப்பது தெரியவந்தது இவருக்கு இன்னும் திருமணமாகவில்லை இந்த பெண் மூன்று நாட்களுக்கு முன்பாக காணாமல் போனதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது துரைப்பாக்கம் துறைப்பாக்கம் குமரன்குடில் பகுதியில் வசித்து வரும் மணிகண்டன் என்ற இளைஞர் சூட்கேஸை வீசி சென்றது தெரியவந்தது மணிகண்டனின் வீட்டுக்கு சென்ற பொலிசார் அவரை கைது செய்து பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தினர் போலீசார் நடத்திய விசாரணையில் மணிகண்டன் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்றும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக துறைப்பாக்கம் பார்த்தசாரதி நகரில் உள்ள தனது அக்கா வீட்டில் தங்கியிருப்பதும் தெரியவந்துள்ளது இவரது அக்கா கடந்த பதினாறாம் திகதி திருவையாறு சென்ற நிலையில் மாதவரம் பகுதியைச் சேர்ந்த தீபாவை தன்னுடன் மூன்று நாட்கள் தனியாக இருக்க அழைத்துள்ளார் அதற்காக பதினெட்டாயிரம் ரூபாய் பணம் கொடுப்பதாகவும் கூறியுள்ளார் பின்னர் மூன்று நாட்கள் கழித்து பன்னிரண்டாயிரம் ரூபாய் பணம் மட்டுமே மணிகண்டன் கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது இதனால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு தகராறு வந்துள்ளது இதனை அடுத்து ஆத்திரத்தில் தீபாவின் தலையில் சுத்தியலை கொண்டு பலமாக அடித்துள்ளார் இதனால் சம்பவ இடத்திலேயே தீபா உயிரிழந்துள்ளார் பின்னர் சூட்கேஸ் ஒன்றை வாங்கி உடலை துண்டு துண்டாக வெட்டி அதில் வைத்து அதனை வீசியுள்ளார் இதில் மற்றொரு அதிர்ச்சி என்னவென்றால் பெண்ணின் மூளையை வறுத்து சாப்பிட்டதாகவும் கொலையாளி கூறியுள்ளார் இதனை கேட்ட போலீசார் அதிர்ச்சி அடைந்துள்ளனர்